இப்போ வீட்லேயே ஒரு மதியம் நாங்கள் ஒரு 7-8 வெரைட்டி வச்சு தான் சாப்பிடுவோம். அது ஓகேயா, அது ஹெல்த்தியா அப்படின்னு கேட்டால், அப்படின்னா இட்லியே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 180 கேலரிஸ். அதை தவிர அவங்க செய்கிற சாம்பார் சட்னி வேறு விதமாக இருக்கிறதுனால கேலரி ஏறிட்டு போய் 2030 சொல்லியிருக்காங்க 2 மில்லியன் குழந்தைகளுக்கு மேலே வெயிட்டாக இருக்க போகிறாங்க. இதோட பருப்பு வகைகள் இல்லை ஃபிஷ் இதெல்லாம் குழம்பாக செஞ்சு அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து நலம்பாழை 2.0, நம்ம இந்த எபிசோடில் வந்து ஒரு வேளைக்கு நிறைய வெரைட்டி ஃபுட் எடுக்கலாமா, அது எடுத்தால் அதில் பாதிப்பு இருக்கா, இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அப்போ என்ன நிறைய ஸ்வீட்ஸ், ஒரு கவுண்டர் நிறையா ஸ்வீட்ஸு, அப்புறம் சாட் ஐட்டம், அப்புறம் உங்களுக்கு ரெகுலர் உணவு சவுத் இண்டியன் நார்த் இண்டியன் ஃப்ரைட் ரைஸும் இருக்கும், பட்டூராவும் இருக்கும், நானும் இருக்கும், நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் புளி சாதம் இல்லை இந்த மாதிரி ஐட்டங்கள். கடைசியில் டெசர்ட்ஸுன்னு போனீங்கன்னா ஐஸ்கிரீமும் இருக்கும், ஃப்ரூட்டும் இருக்கும், அதில் போடுற ஜெல்லியும் இருக்கும், அதில் போடுற சாஸும் இருக்கும். ஸோ இந்த அளவு உணவு இதை என்றைக்காக ஒரு நாள் சாப்பிட்டா ஓகேயா? ஏன்னா கல்யாணங்கிறது மேபி ஒரு வருஷத்துக்கு 7 நாள் 8 நாள் இல்லை 20 நாள் மேக்ஸிமம் அந்த மாதிரி போகும். ஸோ இது ஓகேயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாருக்கெல்லாம் ஓகே, யார் கரெக்ட் வெயிட் இருக்காங்களோ, யாருக்கு டயபெட்டிஸ் இல்லையோ, இவங்கள்லாம் என்றைக்கா ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிட்டா ஓகே. பட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஸ்வீட் தொடக்கூடாது, ஏன்னா அன்றைக்கி ராத்திரி பயங்கரமாக ஷூட்டப் ஆகி சில பேருக்கு ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெயிட்டு குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இவங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமாக, அதாவது ஒரே வேளையில் 3 வேளை சாப்பிடக்கூடிய உணவை சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கும் மறுநாள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிங்க, நாங்கள் கல்யாணத்தை பற்றி விட்டுடுங்க. இப்போ வீட்லேயே ஒரு மதியம் நாங்கள் ஒரு 7-8 வெரைட்டி வச்சு தான் சாப்பிடுவோம், அது ஓகேயா, அது ஹெல்த்தியா அப்படின்னு கேட்டால், என்ன வெரைட்டி நீங்கள் வைப்பீங்க இது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் கொஞ்சமாக ரைஸோ அதுவும் சேப்பரிசி, ஒரு 2-3 காய், ஒரு பொரியல் கூட்டு சாலட் இல்லை வீட்டில் செஞ்ச சூப்பு, ப்ளஸ் நீங்கள் வந்து பருப்பு இல்லை சாம்பார் ரசம் அண்ட் இந்த மாதிரி ஐட்டம் நம்ம சாப்பிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை. பட் டெய்லியே ஒரு ஃப்ரைட் ஐட்டம், இது பக்கோடாவாக இருக்கலாம் இல்லை பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி ஒரு ஐட்டம் டெஃபினட்டாக உண்டு, ப்ளஸ் இந்த காயெல்லாம் குறவு, பட் ரைஸையே 2-3 வெரைட்டி வச்சுப்போம் இல்லை நான் பரோட்டா அந்த மாதிரி ஐட்டம் வச்சுப்போம் அப்படின்னா இது அந்த அளவு நல்லது கிடையாது. ஸோ நம்ம உணவில் பார்த்தோன்னா காய் நிறையா இருக்கணும், கால்வாசி தான் நம்மளுக்கு ரைஸோ சப்பாத்தியோ இருக்கணும், அண்ட் இன்னொரு கால்வாசி தான் நம்மளுக்கு பருப்போ இல்லை ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எக் சிக்கன் அந்த மாதிரி இருக்கணும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பையன் ஃபுட் ஆன்லைனில் வாங்கிறது இல்லை ஆப் வழியாக வாங்கிறது, வீட்டில் கூட உணவை பண்ணாத வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றது இல்லை வெளியில் ஆஃபீஸில் இருக்கிறச்சு அங்கே ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. எங்களுக்கு டைம் இல்லைங்க சமைக்க, இதெல்லாம் ஒரு ரீசன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ என்ன ஒரு சிம்பிள் ஐட்டம் பார்க்கலாம். நம்ம இட்லி வீட்டில் செஞ்சால் 30 கேலரி, இட்லி வெளியில் சாப்பிட்டா 3 மடங்கு அது கேலரி, 90 கேலரி 100 கேலரி ஒரு இட்லி. செய்யும் முறை வேறு, அது கூட சாப்பிட்ற ஐட்டம் வேறு, எல்லாம் சேர்ந்து அது கம்ப்ளீட்டாக மாறிடுது. இப்போ நம்ம 3 இட்லி வீட்டில் சாப்பிட்டோன்னா 90 கேலரி, அதோட சட்னி சாம்பார் எல்லாத்தையுமே சேர்த்தா கூட மேக்ஸிமம் உங்களுக்கு 150-200 கேலரிக்குள்ளே முடிஞ்சிடும். இங்கே இதே உணவை வெளியில் சாப்பிட்டிங்கன்னா இட்லியே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 180 கேலரிஸ். அதை தவிர அவங்க செய்கிற சாம்பார் சட்னி வேறு விதமாக இருக்கிறதுனால கேலரி ஏறிட்டு போய் அண்ட் வடை சாப்பிட்டிங்கன்னா இது இன்னுமே ஏறிடும். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பெரிய விஷயம் ஆகுங்க, இந்த மாதிரி நாங்கள் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறோம், நாங்கள் வந்து வெளியில் போகிறோம், சாண்ட்விச் சாப்பிடுவோம், ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிடுவோம், நாங்கள் இந்த சோயா சாஸ் எல்லாத்தையும் போட்டுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சாஸஸ்னே எடுத்திங்கன்னா ப்ரிப்பேர்ட் சாஸஸில் சோடியம் ஜாஸ்தி இருக்குது, அதனால் இரத்த கொதிப்பு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த மாதிரி சாண்ட்விச் வெளியில் சாப்பிட்டா அதில் போடுற வெண்ணெய் வந்து நிஜம் வெண்ணெயா
இது பெரிய கேள்விக்குறி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா அந்த எண்ணெய் வெண்ணெய் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறதுனால உடம்புக்குள்ளே நிறைய பாதிப்பு வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வெயிட் ஏறும், ஏன்னா காய் ரொம்ப குறைவு. இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ்னால் கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்குது, புரத சத்து கம்மியாக இருக்குது, மாவு சத்தும் கொழுப்பு சத்தும் தான் ஜாஸ்தி இருக்குது. அண்ட் மாவு சத்தில் கிடைக்கிற அந்த உணவு கூட மைதா மாவு சத்து இல்லை கார்ன்ஃப்ளார் மாவு சத்து, இதனால் வெயிட் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெயிட்டு ஏற பாடியில் இன்ஃப்ளமேஷன் வரலாம், இன்ஃப்ளமேஷன் வந்தால் டிசீஸஸ் வரலாம். என்ன டிசீஸ் வரலாம்? உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இல்லை ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ரொம்ப ஓவர் வெயிட் இருக்கிறவங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு சில கேன்சர்ஸ், வெயிட்டுக்கு சம்மந்தப்பட்ட கேன்சர், இப்போ லேடிஸில் ப்ரெஸ்ட் கேன்சர், ஜென்ஸில் ப்ராஸ்டேட் கேன்சர், இல்லை ஸ்டமக் கேன்சர்ஸ், கொலான் கேன்சர்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெறும் வெயிட்டுக்கு எக்கச்சக்கமாக ஏறினா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 30% குழந்தைகள் சிட்டிஸில் ஓவர் வெயிட் ஒபேசிட்டி கிட்ட போயிட்டுருக்காங்க. 2030 சொல்லியிருக்காங்க 2 மில்லியன் குழந்தைகளுக்கு மேலே வெயிட்டாக இருக்க போகிறாங்க. அடல்ட்ஸ் வந்தால் நாங்கள் வந்து வெயிங் ஸ்கேல் மேலேயே வைக்கிறதில்ல, ஏன்னா இவங்கெல்லாம் 100 கிலோக்கு மேலே இருக்காங்க. நம்ம ஸ்கேல்லாம் அதுக்கு இன்னும் இல்லவே இல்லை. 120, 110, 130 இந்த மாதிரி வெயிட் இருக்காங்க. ஸோ இந்த வெயிட்டு தானங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நாங்கள் குறைச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு குறைக்கிறது அந்த அளவு ஈஸி கிடையாது, இந்த மாதிரி சாப்பிட்டா. ரெண்டாவது வந்து எக்ஸசைஸே பண்ணுறதில்ல. அண்ட் மூணாவது வெயிட்டு கூட உள்ள நிறைய விஷயம் மாறுது. ஒன்று வந்து அயன் சத்து கம்மியாகி ஹீமோக்ளோபின் குறவு வரலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவங்க லிப்பிட்ஸ் அதாவது கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் ஏறலாம். இப்போ இந்த வந்து பேட் கொலஸ்ட்ரால் ஏறிறதுனால ஒரே நாள் இல்லை ஒரே மாதத்தில் ப்ராப்ளம் வராது. இது ஏற ஏற இரத்த குழாயில் அடைப்பு வந்துடும், பிளாக்ஸ் வந்துடும், இது தான் ப்ராப்ளம்ஸ் வரும், ஹார்ட் அட்டாக் வரலும் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன உணவு சாப்பிட்றோமோ அதை கேர்ஃபுல்லாக சாப்பிடணும், வெரைட்டியாக சாப்பிட்ணும். இல்லைங்க நாங்கள் வாரத்தில் ஒரு 5-6 தடவை வெளியில் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து சாலட் வாங்கி சாப்பிட்றாங்க. அதில் என்னெல்லாமோ சாஸ் போட்டுக்கிறாங்க, மேயோ போட்டுக்கிறாங்க, மற்ற வித சாஸ் எக்கச்சக்கமாக போட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாலடுங்கிற விஷயம் ரொம்ப சுத்தமாக க்ளீனாக ஹைஜீனாக பண்ணணும், அதனால் இது வீட்டில் சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. ரெண்டாவது இந்த சாஸ்லலாம் சோடியம் சத்து ரொம்ப ஜாஸ்தி, மேயோவில் வேண்டாத கொழுப்பு சத்து, ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஹார்ட் இஷ்யூஸ் வர ரொம்ப ஜாஸ்தி சான்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. இப்போ உலகத்திலே ஃபஸ்ட்டு இந்தியா எதில் இருக்குன்னா இருதய நோயில் இருக்குது. 10 பேரில் ஒருத்தருக்கு ஹைப்பர் டென்ஷனோ இல்லை இந்த மாதிரி ஹை கொலஸ்ட்ராலோ இல்லை இருதய நோய் இருக்குது. அப்போ நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் இல்லையா? அதனால் டெஃபினட்டாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிட்றச்சே கூட இந்த வடை எல்லாம் வச்சு சாப்பிட்றது வேண்டாம். டெய்லியே நாங்கள் வீட்டிலேருந்து உணவு தான் எடுத்துகிட்டு போவோங்க, ஆனால் நாங்கள் ஒரு வடை, கொஞ்சம் சிப்ஸு இதெல்லாம் வாங்கி வச்சு சாப்பிடுவோம், அதுவும் நல்லது கிடையாது. வடையெல்லாம் டெய்லி பண்ணுற ஐட்டமே கிடையாது, ஏதோ ஒரு ஒகேஷன் இல்லை வெட்டிங் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. டெய்லி டெய்லி வடை பண்ணுறது பழக்கமே கிடையாது, சாப்பிடவும் கூடாது. அதனால் நம்ம இந்த மாதிரி விழுப்புடன் வீட்டில் செஞ்ச வெரைட்டி கூட ஹெல்த்தி வெரைட்டியாக செஞ்சோன்னா நம்ம அது பெட்டர் ஆப்ஷன். இந்த வெளியிலேருந்து வாங்கிறத எந்த அளவு நம்ம குறைக்கிறோமோ அந்த அளவு நம்மளுக்கு ஹெல்த். இப்போ பார்த்திங்கன்னா சிலர் வந்து மல்டி வெரைட்டி சாப்பிட்டே பழகிட்டாங்க, அப்படி தான் சாப்பிட்ணுன்னு விரும்புகிறாங்க. அவங்களுக்கு வீட்டில் முன்னாடி சப்போர்ட் இருந்தது, இப்போவும் சப்போர்ட் இருக்குன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா காலை உணவில் இட்லி சட்னி அதோட சுண்டல் அதோட ஸ்ப்ரவுட்ஸு இல்லை பழம் இந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சு ஒரு 2-3 ஐட்டம் சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. இல்லை மதிய உணவில் 2-3 காய் வச்சு அதோட பருப்பு வகைகள் இல்லை ஃபிஷ் இதெல்லாம் குழம்பாக செஞ்சு அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா ப்ராப்ளம் இல்லை.
பட் வந்து வெரைட்டி வேணும், ஆனால் எங்களுக்கு செய்யும் முறை இல்லை, டைம் இல்லை அப்படின்னு வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்டா ஹெல்த்து போயிடும், அது நல்லது கிடையாது. பட் வீட்லேயே செஞ்சு ஹெல்த்தியாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸு இல்லை சுண்டல் ஸ்ப்ரவுட்ஸு இந்த மாதிரி ஐட்டம் நிறையா பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. ரைஸை குறைச்சிட்டு காயெல்லாம் நிறையா சாப்பிட்டுட்டு எண்ணெயும் நம்ம போடுறது அந்த உணவில் சிறிய அளவு தான் போடணும். ஒத்தருக்கு 3 டீஸ்பூன் தான் ஒரு நாளைக்கு, அந்த அளவு நம்ம யூஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டோன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். விகடன் வெல்கம் பேக். இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.